பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடந்த 52 நாள் ஜனநாயக போராட்டத்திலேயே முதன்மை வீரராக இருந்தார் என கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு 14 கிம்ப்லா எல பகுதியில் வறிய குடும்பங்களுக்கு உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். உங்களுடைய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உண்மையிலேயே கடந்த 52 நாட்களிலே அவருடைய வீர தீர செயல்களை நாங்கள் கண்டோம். அவரை நான் வருகின்ற பொழுது அமைச்சர் அமீர் அலி அவர்களோடு நான் பேசிக் கொண்டு வந்தேன். அவர் மிக நேர்மையாக திறமையாக அந்த இந்த 52 நாள் ஜனநாயக போராட்டத்திலே ஒரு முதன்மை வீரராக செயல்பட்டார் என்பதை சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் பாராட்டுக்களை கூறிவிட்ட நமது கட்சியுடைய அமைப்பாளர் ஃபாயிஸ் அவர்கள் தன்னுடைய வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலே இங்கு வாழுகின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்காக அதே போல பாடசாலை மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை வளப்படுத்துவதற்காக இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக இந்த பிரதேசத்திலே இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற மக்களுக்காக பல அமைப்புகளுக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியான பொருட்களை இன்று உங்களுக்கு வழங்குவதற்கான